இல்லை இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மேலே இப்படி ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு அவங்க சிறைக்கு போகிறாங்க அதனால் திமுக இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது வந்து அது இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும் பட் ஆனால் இது வந்து இறுதி தீர்ப்பு அல்ல இதுக்கு மேல்முறையீடு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது அங்கே போய் இது மாறலாம் இப்போது இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இதே மாதிரி ஒரு வழக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் ஒருவருக்கு நடந்திருக்கிறது இப்போ நடந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்சலாக நடந்ததாங்க அங்கே செஷன்ஸ் கோர்ட் வந்து அவங்களை கன்விக்ட் அப்படின்னு அறிவிச்சு இம்மிடியட்டா சென்டென்ஸ் பண்ணது ஆனால் அதற்கு பிறகு ஹைகோர்ட்டில் வந்து நாலு மூணு எட்டுன்ற ரேஞ்சில் அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க குமாரசாமி அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பு ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கிய அந்த சொத்து குவிப்பு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது அப்போ இங்கே வந்து இது அப்படியே உல்ட்டாவாக நடந்திருக்கு கீழமை நீதிமன்றம் வந்து விடுதலை செய்கிறது உயர்நீதிமன்றம் வந்து அதை வந்து அப்பீலை எடுத்து விசாரித்து முதல் ஹியரிங்கும் இவர்கிட்ட தான் வருது கடைசி ஹியரிங்கும் அவர்கிட்ட தான் வருது சென்ட்ரன்ஸ் ஆகிருக்குது இப்போது இந்த வழக்கை வரைக்கும் கீழமை நீதிமன்றத்தின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தா கண்ணு முன்னாடி இருக்கிற சாட்சியங்களை நீங்கள் தவிர்த்துட்டு பேசுகிறீங்க நீங்கள் இந்த வழக்கையே சரியாக புரிஞ்சுக்கிடாமல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்மிகு ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்போ இது முதல் தடவையான இல்லை பல வழக்குகளில் இதே போல் கிழமை நீதிமன்றங்கள் வந்து இப்படி செய்கிறார்கள் அப்படின்றத சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க நம்பர் ஒன் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் அது கிழமை நீதிமன்றங்களில் மட்டும்தான் விசாரிக்க முடியும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டின்படி அது கீழமை நீதிமன்றங்களில் நிரூபிக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் வந்து அந்த ட்ரையல் பேசிஸில் அந்த எவிடன்ஸ் பேசிஸில் அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் மட்டும்தான் இப்போ அந்த எவிடன்ஸை கீழமை நீதிமன்றம் ஒரு மாதிரி பார்க்குது உயர்நீதிமன்றம் ஒரு மாதிரி பார்க்குது இப்போ பொன்முடியவர்கள் குற்றவாளியா அப்படின்னா இன்றைய தீர்ப்பின்படி அவர் குற்றவாளி நாளைய தீர்ப்பின்படி அவர் குற்றமற்றவராகவும் மாறலாம் அப்போ நீதி பரிபாலன முறையின் மீது ஒரு பார்வை வந்து இந்த இடத்துல வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கிறது நீங்க சொல்றது சரிதான் அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வர்ற வரைக்கும் இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம் ஆனால் கீழமை நீதிமன்றம் விடுவிக்குது அதன் பிறகு அன்றைய அதிமுக அரசில் திரும்ப லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீட்டுக்கு போகுது அந்த வழக்கு நடைபெறுகிறது இப்போ உயர்நீதிமன்றத்தில் வந்து இப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அவர் மீதான குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறத அவங்க சொல்கிறாங்க இரண்டு விஷயமா அப்போ அரசியலை கடந்துட்டு சட்ட ரீதியாக பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது இதெல்லாம் அவருடைய உரிமை சார்ந்தது சட்ட போராட்டத்தை நடத்துவாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு சிட்டிங் அமைச்சர் இப்படியான ஒரு பதவி இழப்பை வந்து முதல் முறையாக சந்திக்கிறது அதாவது திமுகவில் அப்படிங்கிறது அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் தான் இறுதியான முடிவை எடுப்பது அந்த களத்தில் இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமானால் முந்தைய உதாரணங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியல் அப்படியான முடிவுகளை எடுத்தது அல்ல ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்து கன்விக்ட் ஆகி சென்டென்ஸ் ஆகி சிறைக்கு போயிட்டு வந்த பிறகும் கூட தமிழ்நாடு அவருக்கு வெற்றியை வழங்கி இருக்கிறது அது ஏற்கனவே டான்சி வழக்கில் அவர் கன்விக்ட் ஆகியிருந்தாலும் கூட அதற்கு பிறகு விடுதலை ஆகி வந்து அவர் மோடியா லேடியா அப்படின்னு தேசிய அரசியலில் ஒரு ரோல் பிளே பண்ணுற அளவுக்கு அவருக்கான செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது அப்போது ஊழல் மட்டுமே தமிழ்நாட்டின் கலா அரசியலை தீர்மானிக்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்றது தான் இதற்கு முன்பு எல்லா உதாரணங்கள்லையும் தேசிய அளவிலேயுமே கூட ஊழல் மட்டுமே ஒரே காரணியா அப்படின்னா நிச்சயமாக இல்லை நம்ம ஒரு சுருக்கி பார்த்தா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்குறோம் லைன் ஆஃப் சைட்டில் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா அது அப்படி தெரியலாம் ஆனால் ஊழல் மட்டுமே இந்தியாவின் அரசியலை தீர்மானிப்பது இல்லை ஏன் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்த ஊழல் இந்த வழக்கு இதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே புரிதல் இருக்கிறது ஏன்னா இந்த வழக்குகள் ஒன்றொன்றும் இப்போ இதே மாதிரி பொன்முடியவர்கள் மீது இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு அப்படின்றது வந்து முதல் வழக்கு அல்ல ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்ல இதே மாதிரி வழக்கு போட்டுருக்காங்க திரும்பவும் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு பத்து அப்படின்ற காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்போ தொடர்ந்து அவர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் எப்படியாவது உள்ளதோ அப்படின்னு சொல்லி லேங்க்ராப் கேஸ்ல எல்லாம் உள்ளதுக்கு போட்டாங்க அதுல இருந்துலாம் அவர் அக்கிட்டு ஆயிட்டாரு இப்படி தொடர்ந்து அரசியல் ரீதியான நெருக்கடி அப்படின்றது வந்து மக்களுக்கு தெளிவாக புரிகிறது இன்றைக்கு இந்த வழக்குலையுமே கூட

ஜூலைல அடுத்து ஆகஸ்ட்ல இமீடியட்டா என்ன நடக்குது அப்படின்னா ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சோமோட்டோவா கேஸ் எடுத்து விசாரிக்கிறாரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் அவரது வரைக்கும் எந்த சோமோட்டோவை எடுத்திருக்கிறாரும் தெரியல ஆனால் சோமோட்டோவை எடுத்ததற்காக கடவுள் கடவுள் கொடுத்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை பாராட்டுறாரு அதற்கடுத்து ஆகஸ்டுக்கு அடுத்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல வந்து இந்த வழக்கு ப்ரொசீட் ஆகி வந்துருது இந்த வழக்கு அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த பெஞ்சுக்கு வர்றாரு எந்த பெஞ்சுக்கு எம்பி எம்எல்ஏஸ் ஆகியோருடைய போர்ட்ஃபோலியோ வழக்குகளை விசாரிக்கிற இடத்துக்கு வர்றாரு வந்த உடனே பழைய வழக்குகளுக்கு நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்க போகிறோம் அந்த வழக்கில் நீண்ட காலமாக பெண்டிங்கில் இருக்குது அந்த வழக்கில் நான் விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பிரதானப்படுத்த போகிறேன்னு அறிவிச்சிட்டு இந்த வழக்கை கையில் எடுக்கிறார் அக்டோபர் மாதம் அவர் வந்ததுக்கப்புறம் இந்த வழக்கு கையில் வருது நவம்பர் ஹியரிங்கு டிசம்பரில் வந்து இப்போ இந்த ரெண்டு நாள் இடைவெளியில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு பாஸ் ஆகியிருக்கிறது இந்த இடத்துல தான் என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் லேட்டன்ட் பயாஸ் அப்படின்னு சொல்கிறார் லேட்டன் பயாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இவர் ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு அவர்களுடைய வழக்குகளே விசாரிச்சிருக்கிறாரு இப்போ இதற்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான முடிவெடுக்க போகுது அப்படின்னா இரண்டு உதாரணங்கள் இருக்கின்றன உச்சநீதிமன்றம் இதை கண்டுக்கிடாமலும் போகலாம் அல்லது இதை பிரதானப்படுத்தி அவர்கள் தீர்ப்பும் வழங்கலாம் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் வந்து உயர் உச்சநீதிமன்றத்தில் பிணை வாங்க போன போது நரிமன்ஸ் அதாவது அப்பா பார்த்து பையன் அரிமனு வழக்குல பையன் ஜட்ஜா இருக்கிறாரு அப்பா வழக்கறிஞரா போய் பிணை கேக்குறாரு பிணை கொடுக்கப்படுகிறது இதை வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க கண்டெஸ்ட் பண்ண போது உச்ச நீதிமன்றம் வந்து இல்ல இல்ல அப்படி தேவையில்லை அப்படின்ற மாதிரியான கருத்துலேஷன் இல்லாமலும் வழக்குகள் இருக்கிறது பல்வேறு வழக்குகள்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தங்களை தாங்களே அந்த வழக்குல இருந்து ரெஸ்கியூ பண்ணி இருக்காங்க பினராய் விஜயன் அவர்களுக்கான வழக்கு வரும்பொழுது ஏற்கனவே நான் ஹைகோர்ட்ல இதை பாத்துருக்கேன் சரி அந்த மாதிரி விடுவித்துக் கொள்கிறது நீங்க சொல்றது புரியுது அதுல ஏற்கனவே அவங்களுக்கான ஏதோ ஒரு ரிலேட்டிவ் அந்த வழக்கோட அவங்களை தொடர்பு படுத்த கூடிய ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கறதுக்கு இதுல தான் நீதிபதி இதை தானே இன்னைக்கு வந்து வைக்கிறார் வழக்கறிஞர் பொன்முடியுடைய வழக்கறிஞர் திரு என்ஆர் இளங்கோ வைக்கும்போது அவர் தெளிவா அதையும் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்புல திரு என்ஆர் இளங்கோ குறிப்பிடுகிறார் இதை நீங்க முன்னாடியே சொல்லி நான் விடுவிச்சிருக்க போறது கிடையாது நான் நான் என்ன வந்து விடுவிச்சுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா தானே அவருடைய அப்சர்வேஷன் இது வந்து உச்ச நீதிமன்றம் மாத்தாது அப்படின்றதுக்கான எந்த விதமான இதுவும் கிடையாது ஏன்னா அந்த நீதியின் மீது வழங்கப்பட்ட நீதியின் மீது கரை இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் நீதிமன்றங்கள் எப்போதும் மனதில் வைத்திருப்பது அப்படி கரையில்லாத தன்மை வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு வழக்குகளில் முன்னுதாரணங்களாக தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்கிறார்கள் அப்படியான விடுவிப்பு நடந்திருந்து வேறு ஒரு நீதிபதி இதே தீர்ப்பை வழங்கியிருந்தார் என்றால் இந்த பிரச்சனை இருக்காது அந்த நீதியின் மீது இப்படி ஒரு களங்கம் கற்பிக்கப்பட்டிருக்காது ஆனால் அந்த நீதிபதி தன்னை விடுவித்துக் கொள்ளாமல் நான் இதை விசாரித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவருக்கு ஏன் இவ்வளவு ஆதங்கம் இந்த வழக்கின் மீது ஏற்படுகிறதுன்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காகவே எழுகிறது இது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியான இத பார்க்கலாம் ஆனா இதனுடைய கல எதார்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் அவரும் பேசுகிறார் ஆனா ஒரு கேள்வி எழும்ல சட்ட ரீதியாக அவரு அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் சட்ட ரீதியாக சரியா தவறா நீதி வழங்குறதுங்கிறது தானே முறையா இருக்க முடியும் அந்த நீதியை வழங்கக்கூடிய நீதிபதி இந்த போஸ்ட்ல இருந்தாரு இந்த மாதிரி இருந்தாரு அப்படிங்கறதையும் கணக்கில் கொண்டு இதை பார்க்கணும்னு அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு கேள்விக்கு உட்படுத்த வேண்டியது பார்வையில் அது தேவைதானே பாதிக்கப்பட்டிருக்கிறார் மனுதாரர் அந்த தீர்ப்பு வந்து மக்களின் பார்வையில் வேறாக இருக்கலாம் ஆனால் அந்த மனுதாரருக்கு அந்த தீர்ப்பு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கான நிவாரணத்தை தேடி தான் உச்சநீதிமன்றத்துக்கு அடுத்து அப்பீலுக்கு போகிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் அவர் இதை கருத்தில் கொள்ளாமல் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றது தான் ஆனால் இந்த வழக்கில் இவர் குற்றவாளி அப்படின்னா மாலேகான் குண்டு விடிப்பு வழக்கில் ஏற்கனவே கன்விக்ட் ஆகி அதுக்கப்புறம் வெயில்ல வந்து அவங்க எம்பியாலாம் இருக்கிறாங்க நாடாளுமன்ற வளாகத்திலேயே பணத்தை பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தவர்கள் அதே நாடாளுமன்றத்தில் இன்றைக்கும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பங்கார லட்சுமணன் ஒரு லட்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் அவரை வந்து கண்டுக்கிடாமலே விட்ட ஒரு இருந்து இன்னொரு பக்கம் அதே காலகட்டத்தில் அதே சமகாலத்தில் திலீப் சிங்கின் ஒருத்தர் பல லட்சம் ரூபாய் கையூட்டாக பெற்றிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது ட்ரெயெல்லாம் நடந்துகிட்டு இருந்த போதும் கூட அவர் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே போனார் அப்போ இந்த நீதி விசாரணை அப்படின்றது உச்சகட்டமா அல்லது நாடாளுமன்றம் சட்டமன்றம் அப்படின்றது உச்சகட்டமானா மக்கள் தான் நிஜமானர்கள் மக்கள் முடிவெடுக்கும் இடத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தாது